நம்ம வந்து இதில் வந்து நான் அரை கப் அவ்வளோ பால் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிருக்கும், கெட்டி கட்டியிருக்கும் நல்லா. இதை அப்படி நம்ம எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் வந்து 2 கப் அளவு நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வைக்கணும். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த இப்போ நம்ம மாவு வந்து இந்த ஒர்க்கிங் பிளேஸில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதைய நல்லா எல்லா இடத்துக்கும் இதைய ஈக்குவலாக ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு பார்த்துக்கோ, ரொம்ப தடிமனம் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மூடி எடுத்து அதை நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே இந்த ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி நடுவில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்ஸும் எடுத்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அடுத்து வந்து எண்ணெயில் பொரித்தோம்னா டோனட் ரெடி. இப்போ ஒரு வானிலையை அடுப்பில் வச்சாச்சு, நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த டோனட் வந்து நீங்கள் வந்து சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும், உள்ளே வேகாது நம்மளுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டோனட் வந்து இதில் போட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மேலே ஃபுல்லாக கருகிரும்.
டோனட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்ல மறந்துடாதீங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பென் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ காய்ஸ்.